பதிவு எதை பத்தின்னு பாத்தீங்கன்னா கார்டியோ. இந்த கார்டியோ பத்தி ஆல்ரெடி நம்ம போன வீடியோ நம்ம ஒன்று போட்டிருப்போம். ஸோ அதோடைய தொடர்ச்சி தான் இது. ஸோ அந்த கார்டியோலாம் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கான்செப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா கண்டினியூஸ் ரன். நம்ம வந்து ஸோ சிம்பிள், நம்ம ரன் பண்ணுறது எந்த பேஸ்லையும் இருக்கலாம், பட் வந்து வி ஹாவ் டு ரன் ஃபார் மினிமம் 30 மினிட்ஸ். அதாவது 30 மினிட்ஸ் டு 1 ஹவர் வந்து நம்ம ரன் பண்ணக்கூடியது தான் வந்து கண்டினியூஸ் ரன்னு சொல்கிறோம். இது வந்து நம்மளுக்கு பேஸ் வந்து நமக்கு இம்பார்ட்டண்ட்டே கிடையாது. அதாவது நம்ம என்ன ஸ்பீடில் நம்ம பண்ணுறோங்கிறது இட்ஸ் நாட் அ இஷ்யூ. நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடில், மினிமம் ஸ்பீடில் வி ஹாவ் டு கோ ஃபார் மினிமம் 30 மினிட்ஸ். ஸோ இது வந்து நம்மளுக்கு இட் ஸ்டார்ட் ஃப்ரம் 5 மினிட்ஸ். மொதல் வந்து ஒரு 5 மினிட்ஸில் நம்ம ஸ்டார்ட் பண்ணி அண்ட் வில் கோ ஃபார் 7 மினிட்ஸ், தென் 10 மினிட்ஸ், 15, 20. ஸோ இப்படி நம்ம இன்க்ரீஸ் பண்ணி கொண்டு போகலாம். ஸோ வந்து மினிமம் 30 மினிட்ஸ் நம்ம பண்ணுறதுக்கு வி ஹாவ் டு ட்ரை. அண்ட் ஒன் மோர் திங், நிறைய பேர் கேட்டிருந்தாங்க இந்த கார்டியோ நம்ம டெய்லி பண்ணலாமா அப்படின்னு. பண்ணலாம். அதாவது கார்டியோ ஒர்க் அவுட் இஸ் குட் ஃபார் யுவர் ஹார்ட். அதாவது ஒரு ரிசர்ச் என்ன சொல்கிறாங்கன்னா, அதாவது இந்த கார்டியோ ப்ளஸ் இந்த லாங் டிஸ்டன்ஸ் ரன்னிங் இந்த மாதிரி பண்ணக்கூடியவங்களோட அந்த லைஃப் ஸ்பேன் என்னன்னு பார்த்தீங்கன்னா நார்மல் பீப்புளோட அது வந்து அதிகமாக இருக்குது. ப்ளஸ் வந்து அவங்களுடைய ஹார்ட்டு ஸ்ட்ரென்தனாக இருக்கனால அவங்களுக்கு இந்த ஹார்ட் அட்டாக்ஸ் இந்த மாதிரி பட்ட இஷ்யூஸ் வந்து வர்றதில்லை அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்கிறாங்க. அண்டு ஒன் மோர் திங், இந்த கார்டியோ டெய்லி பண்ணுறனால என்ன ஒரு சின்ன ட்ராபேக் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா இட் வில் லீட்ஸ் டு த மசில் லாஸ். அதாவது உங்களுடைய மசிலுடைய டென்சிட்டி வந்து குறையும் நீங்கள் டெய்லி கார்டியோ பண்ணும்போது. ஸோ அந்த விஷயம் மட்டும் நீங்கள் வந்து யூ ஹாவ் டு கீப் இட் இன் யுவர் மைண்ட். அண்ட் அக்கார்டிங் டு தேட் யூ ஹாவ் டு செட் அப் யுவர் ஷெட்யூல் அண்ட் யூ கோ ஃபார் ஒர்க் அவுட். அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங். அண்ட் லெட் மீட் இன் த நெக்ஸ்ட் வீடியோ ரிகார்டிங் கார்டியோ.